வணக்கம். என்னோட பேர் வந்து உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக சில ஆண்டுகள் வந்து ஜாதகங்கள் பார்த்துட்டு வரேன். மிக துல்லியமான பலன் அப்படிங்கிறது நமக்கு இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் நம்மளால் எடுக்க முடியுது. வரும் நண்பர்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை மிக துல்லியமாக கூறவும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய கால அளவுகள் இந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவும் இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எளிதில் புரிந்து கொள்ளவும் எளிமையான பரிகார முறைகள், அதாவது இந்த கோவிலுக்கு போங்க, இந்த இதை செய்யுங்க அப்படிங்கிறத விட சுய பரிகாரங்கள் தான் இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் இருக்குது. நம்மள்கிட்ட நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க, கடவுள் எங்கேயோ தேடி ஓடுறோம், ஆனால் கடவுள் நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். பரிகார முறைகள் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட தான் இருக்குது. முன்னோர்கள் சொன்ன வாக்கு, மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி அக்ஷய லக்ன பத்ததி முறையில் இந்த வார்த்தைகளுக்கு தான் முதல் முக்கியத்துவம். இதை படித்த நண்பர்களுக்கு நன்றாகவே இது புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு ஜாதகி கேட்க வந்த கேள்வி வந்து 27 வயதாகிறது, அவங்களுக்கு வந்து திருமணத்தை பற்றி கேள்வி, அதுவும் மனதுக்கு பிடித்த திருமணம், காதல் திருமணத்தை பற்றி அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. இவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் இப்போ வந்து மகர லக்னம் போகுது. மகர லக்னத்துக்கு உத்திர நட்சத்திரம் 4 பாதம் இந்த ஜாதிகைக்கு ஏங்க கொண்டிருக்கிறது. சரி, இந்த 8 வருஷமாகவே இவங்களோட திருமணத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பி லக்னம் இங்கே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7 அதிபதி புதன் சொல்லக்கூடியவர் 2 வீட்டில் அமர்ந்து ஒரு திருமணத்திற்குண்டான தடைகள், இவங்க குடும்பத்தில் சம்மதிக்க முடியாத ஒரு எண்ணங்களை வந்து இந்த ஜாதகிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இங்கே சுக்கிரனோட நட்சத்திர புள்ளிகள் ஆரம்பிக்கும் போதே அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகிக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது இங்கே இவங்களோட லக்னம் ஏஎல்பி லக்னம் மகர லக்னம் உத்திராட நட்சத்திரம் 4 பாதம், இப்போ ஏன் திருமணம் நடக்கலை, 7 அதிபதி தான் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறாரேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அஷ்டமஸ்தான நட்சத்திர புள்ளி இங்கே ஏங்கேன் இருக்கு ஜாதகிக்கு. அப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் 4 பாதமும் முடிந்து இங்கே திருவோண நட்சத்திரம் ஏஎல்பி லக்ன புள்ளியாக வரும்போது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு D9 அப்படிங்கிறது இந்த இடத்துல இயங்கும். அப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அதுவும் நடக்கும். இவங்களுக்கு மனதுக்கு பிடித்த திருமணம் தான், தேடி வந்த மணமகன் தான், ஆனால் வீட்டாருடன் சம்மதிக்கிறதுக்காக தான் இவங்க இத்தனை நாள் இந்த காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு இவங்க குடும்பத்தோடு சம்மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு இத்தனை நாள் இந்த பிரச்சனைகள், தான் வீட்டில் சொல்கிறதுல தயக்கங்கள், அதில் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்து வந்தது, இந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு காலம், இவங்க தாயாரே இதுக்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமையும். இப்போ இது எப்போ சேஞ்ச் ஆகும்னா, இந்த ஏப்ரல் மாதம் 5 தேதிக்கு அப்புறமாட்டி இவங்களுக்கு அந்த நட்சத்திர புள்ளி திருவோண நட்சத்திரம் 1 பாதமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகிக்கு மிக எளிமையான முறையில் நம்ம வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து சொல்லியிருக்கோம். இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறை வந்து எளிமையாகவும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடியதாகவும், ஏன்னா இவங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கலை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த ஜாதகிகிட்ட சொன்னோம். அவங்களும் ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம சொல்லும்போது, உங்களுக்கு நடக்க போகிற நிகழ்வுகளை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அவங்களோட மனோபாவம், மனத்திடம், அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது. இதுவே அவங்களோட வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு சிறந்த ஒரு வழிநடத்தலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.